பாத்தீங்களா எப்படி தெரியுது. வணக்கம், நான் உங்கள் ஸ்னேக்ஸ் அக்கா. ஸோ மழைக்காலம் தொடங்கிருச்சு, மழைக்காலத்தில் தயவுசெய்து கவனமாக இருங்க. எதற்காக அப்படின்னா, இந்த மழைக்காலத்தில் தான் ஸ்னேக் பைட் அதிகமாக ஏற்படும், அதாவது பாம்பு கடி விபத்து வந்து இந்த மழை நேரத்தில் தான் அதிகமாக ஏற்படும். ஸோ அதனால் வந்து இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுபோல் வந்து இது போல் குட்டி சைஸு பாம்புகள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து எச்சரிக்கையாக இருங்க. எதற்காக அப்படின்னா, இந்தமாதிரி குட்டி பாம்புகள் வந்துச்சு அப்படின்னா இன்னமும் குட்டி குட்டி பாம்புகள் அதிகமாக நம்ம வீட்டுக்கு வர வாய்ப்பு உள்ளது. அதனால் வந்து கவனமாக இருங்க. ஸோ அதே போல் தான் ஒரு ஸ்னேக் ரெஸ்க்யூ பண்ணி வந்துருக்குறோம். ஒரு குட்டி கோபுரம் அவ்வளோ ஆக்ரோஷமாக சீறி பாய்ந்து படம் எடுக்குது பாருங்களேன். ஸோ அதை பாம்பட்டு தெரிஞ்சுக்கிறோமோ தயவுசெய்து கவனமாக இருங்க. இரவு நேரமானாலும் சரி தான், பகல் நேரமானாலும் இந்த மழை நேரத்தில் எச்சரிக்கையாக இருங்க. வீடியோ பார்க்கலாம். கரெக்டா இந்த மாதம் அதிக டெலிவரி ஆகுதுண்ணே, ஏன்னா இப்போ தான் டெலிவரி வெளியே வந்துருக்கு. ஏண்ணே நல்லா குட்டினே, ஏ இல்லு பையன் நல்லா போட்டு. நேற்று இதே சைஸ் குட்டி, இன்னைக்கு இதே சைஸ் குட்டி. திருவிட பழம் இருக்கு பார்த்தீங்களா, போட்டு போட்டு பார்த்தீங்களா எடுத்து போயிட்டு. பேனா வச்சிருக்கீங்களா? பேனா போடுங்களே. பாம்பு வந்து என்ன சைஸ்ல இருக்கு அப்படின்னு தெரியறதுக்காகத்தான் பேனா சைஸ் தான் இருக்கும் அந்த பாம்பு. இப்ப தெரியும், ஏன்னா வீடியோல பார்க்கும்போது கொஞ்சம் பாம்பு பேச தெரியும். ஸோ இப்ப தெரியும், அது வச்சோம் ஒரு பேனால ஒன்றரை பேனா அவ்வளோ சைஸாக இருக்குது இந்த பாம்பு இருக்குது. ஒரு குட்டி கோபுரம் அது. அது நல்லா ஒன்றரைக்கல ஓரக்கல்ல பார்த்து திடீர்னா, ஆனால் பின் சைடு திரும்பினே தெரியும், ஆனால் அது ஓரக்கல்ல பார்த்து திடீர்னு அப்படியே திரும்பும். போட்டுறாமா